வணக்கம். சற்றுமு கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி தரும் செய்தி மத்திய அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அது என்னன்னா இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட விவசாயிகளுக்கு ₹2000 என புதிய திட்டம் வந்து 11வது தவணை ஒரு சில நபர்களுக்கு வரவில்லை என புகார் அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எதனால வராம இருக்கு அப்படின்னா, நீங்க உங்களோட ஆதார் கார்டை இப்போ பிஎம் கிசான் திட்டம் மூலமாக இணைக்கவில்லை என்றால் கட்டாயம் இணைக்க வேண்டும். அப்படி இணைக்காத நபர்களுக்கு ₹2000 வராது. அதாவது மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட பிஎம் கிசான் திட்டம் மூலமாக 11வது தவணை விவசாயிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ₹6000 கொடுக்கப்படுறாங்க, 4 மாசத்துக்கு ஒருத்தோட ₹2000 கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால நீங்க உங்களோட ஆதார் கார்டும் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் இணைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு 2000 வரும். அதே போன்று இகேஒய்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விவரங்களை நீங்க கட்டாயம் இணைக்க வேண்டும். அப்படி இணைக்காத நபர்களுக்கு கட்டாயம் பணம் வராது. நீங்க உங்களோட ஆதார் கார்டை சப்மிட் பண்ணா உங்களுக்கு 2000 ரொக்க பணமாக கொடுக்க போறாங்க. அப்படி இணைக்காத நபர்களுக்கு அந்த ரொக்க பணம் வருவதற்கு தாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக கிட்டத்தட்ட 11வது தவணை அப்படின்னா, அதாவது 11வது தவணை என்பது ஒரு தவணைக்கும் ₹2000 கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதே போன்று 11வது தவணை வந்து கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இதனால் நீங்கள் இன்னும் பயன்பெறாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த புதிய திட்டத்தின் மூலமாக இணைந்து கொண்டு அதுக்கப்புறம் பயன்பெறலாம். அதே போன்று இந்த திட்டத்தில் உங்களுக்கு பணம் வராமல் சிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணி அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.